இந்த நாள் தேவன் உங்களோடு கூட வார்த்தை கொடுக்கும்படியான ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் நான் பார்க்க இருக்கிற வேத வசனமானது பொதுவாக சங்கீதத்தை குறித்து நாம் ஆண்டவர் நம் மத்தியில் அதை குறித்து வைத்து சத்தியத்தை கொடுத்து வருகிறார். 37 சங்கீதத்தில் தாவீதுடைய காரியங்கள் அதில் 5 வசனத்தை வச்சு ஒரு வசனத்தை வைத்து நாம் பார்க்க போகிறோம். 5 வசனம் என்ன போட்டிருக்குன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதுல பாக்குறோம் வழியேன்னு பார்க்கும்போது நம்முடைய வழியிலுக்கெல்லாம் அதிகாரியா ஆண்டவர் இருக்கிறார். தானியேல் சொல்றாரு, தானியேல் புத்தகத்தில் பாக்குறோம், நம்ம வழியிலுக்கெல்லாம் அவர் அதிகாரியா ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியும் ஜீவமா இருக்கிறேன். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோம்னா இயேசு கிறிஸ்து தான் வழி, அவர் இல்லாம நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப நம்முடைய வழியிலுக்கெல்லாம் அதிகாரியா இருக்கிறது அவர் தான். ஒருத்தனை உயர்த்துறதும் சரி, ஒருத்தனை தாழ்த்துறதும் சரி, அவர் கருத்துல இருக்கு. அப்படிப்பட்ட தேவனை நாம் கொண்டிருக்கிற ஜனங்களா இருக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு அதை விசுவாசிக்கிறோம்? நாம் வேத வசனங்களை மேல்வரையா வாசிச்சு வர்றோமா? அல்லது அதில் உள்ள சாரத்தை உணர்ந்து அதை நம்ம வாழ்க்கையோடு ஒப்பு வச்சு நம்ம வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்த வாஞ்சிக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, இதுல பாக்குறோம், இதுல 3 விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். உன் வழியை வந்து கர்த்தருக்கு ஒப்புவித்து, அதை எப்போ எப்படி ஒப்புவிக்கிறது? நாம் ஜெபத்தின் மூலியமாக நம்முடைய வழி, நம்முடைய எதிர்காலமா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை வழிய அவருக்கு ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும், அதை ஒப்பு கொடுத்துடணும். ஜெபத்தின் மூலியமாக அதை தெரிவிக்கும் போது, தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது தேவன் மாற்றான காரியத்தை செய்ய வல்லமில்ல தேவனா இருக்கிறார். அப்புறம் ஒப்புவிச்சதோட நம்ம இல்லாம அவர் மேல நம்பிக்கையா இருக்கணுமா? அவர் மேல என்ன பண்ணுமா? அந்த ஒப்புவித்த காரியத்துல அவர் நிச்சயமா நமக்கு செய்வாரு. இப்படிப்பட்ட சூழல் மத்தியில ஒருவேளை இதை கேட்கிற நீ நெருக்கத்துல இருக்கலாம், பொருளாதார நெருக்கத்துல இருக்கலாம், அல்லது உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த கவலையோடு இருக்கலாம், அல்லது சிலர் திருமண காரியத்து காத்திருக்கலாம், சிலர் வந்து வேலையில உயர்வுகளை வந்து காத்திருக்கலாம், சிலர் வந்து ஆவிக்குரிய நிலையில இன்னும் அடுத்த நிலைக்கு போகணுங்கிற ஒரு வாஞ்சையோடு இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அப்ப என்ன பண்ணணும்? அப்ப அதுல போட்டிருக்கு 3, அதை பார்க்கும்போது அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். இதுல 3 காரியம், ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல், 2வது அவர் மேல் நம்பிக்கையாரு, அப்பதான், 3வதா அவர் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, நாம் எந்த அளவுக்கு தேவனோடு நம்முடைய உறவை தெளிவுபடுத்தணும், நம்முடைய தனிப்பட்ட ஜெபம், வேத வாசிப்பு முக்கியப்படுத்தும் போது, தேவனுக்கிட்ட காரியங்களை முக்கியப்படுத்தும் போது, நிச்சயமாக நாம் அவருடைய நம்முடைய வழி அவருக்கு ஒப்பு கொடுக்குறவங்களா இருப்போம். அது மாத்திரமல்ல, அதன் நிமித்தமாக நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கையை கொண்டிருக்கிறவங்களா இருப்போம், நம்பிக்கையா இருப்போம். அப்புறம் அதன் நிமித்தமா அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். பொதுவா அந்த சங்கீதத்துல தாவீது பலவிதமான சூழல்கள், அவருடைய வாழ்க்கையில நெருக்கங்கள், அநேக நேரங்கள் இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது தாவீதுடைய கண்ணீர், அவர் படுக்கையெல்லாம் கண்ணீர்லாம் நினைக்கிறாராம், எந்த அளவுக்கு கதறிப்பாரு பாருங்க. எதிராளியினால் வரக்கூடிய நெருக்கம், உன் மாமனால வந்த நெருக்கம், மகனால வந்த நெருக்கம், இப்படி பலவித நெருக்கங்கள் தாவீதுடைய எல்லையில. தாவீது ஆடு மேய்க்கும் போதே அவனுடைய அந்த ஆடு மேய்க்கிற காரியங்கள்ல சிங்கம், கரடி போன்ற பிரச்சனைகள், அவர் அடுத்தடுத்து அண்ணனை பார்க்க போலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்மார போய் பார்த்து வர சொல்லி, யுத்தத்துல இருக்கவங்களை பார்த்து வர சொல்லி போய் அங்க கோலியாத்த மீட் பண்ற அந்த காரியங்கள், தாவீது அநேக போராட்டத்தின் வரியா, பிரச்சனையில் வரியா, நெருக்கங்க வரியா போனாலும் அவன் தன்னுடைய வழியை வந்து கர்த்தருக்கு ஒப்பு வச்சான். அது மாத்திரமல்ல, அவர் மேல நம்பிக்கையா இருந்தான், அவருடைய காரியத்தெல்லாம் வாக்கிய பண்ணாரு. இதை கேட்கிற எனக்கு அன்பானவரே, அன்பானவர்களே, நீங்க உங்களுடைய வழியை வந்து கர்த்தருக்கு ஒப்பு வைக்கிறீங்களா? அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களா? அவர் காரியத்தை வாக்கிய பண்ணுவாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில கூட எனக்கு அன்பானவர்கள், என்னுடைய வழியில நான் ஒரு இந்து மார்க்கத்துல இந்து பின்னில வந்திருந்தாலும், கிறிஸ்துவ மார்க்கத்தை அறிந்த பின்பு கிறிஸ்துவின் வழியை வந்து தெளிவாக அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அவரிடத்துல என்னுடைய ஒரு ஒரு சம்பவம் என்ன சொல்லணும்னா, அவரிடத்துல என் வழியை ஒப்பு வைத்திருந்த என்னுடைய திருமண காரியத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்து அந்த பிரதான நோக்கம் என் வழியை வந்து ஆண்டவர்கிட்ட நான் ஒரு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் என்பது தரிசனமாக இல்லாம எனக்குள்ள தரிசனத்தை வச்சாரு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சாரு. என் மனைவி வந்து ஒரு டாக்டரா இருக்கணும், அவங்க வந்து ஒரு ஊழியர் இருக்கணும், ஊழியர் செய்யணுங்கிற மாதிரியான அந்த காரியத்தை நான் அதை விசுவாசித்தேன், அதை ஒப்புவித்தேன். அப்புறம் அது அப்படியும் இல்லை, அவர் மேல நான் நம்பிக்கையா இருந்தேன்,
அவர் அந்த காரியத்தை ஏற்ற வேலை என்னுடைய வாழ்க்கையில அதை வாய்க்க பண்ணதை பார்க்க முடிஞ்சு. இதை கேட்கற நீங்க யாரா இருக்கலாம், உங்களுடைய உறவு தெளிவா இருக்குமானா, உங்களுடைய உறவு இணக்கமா இருக்குமானா, நீங்க உங்க வழிய தைரியமா அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். அவர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். தாவீது அதை அறிஞ்சதுனாலதான் அவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா அந்த வேத வசனங்கள்லாம் தேவனுடைய ஆவினால எழுதப்பட்டது. ஆவியானவர் இதை கேட்கிற உங்களை உள்ளத்தை பூரிப்படைய செய்வார். அவருக்கு உங்களுக்கு இருக்கிற உறவை புதுப்பிக்கிறதா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் குமாருடைய சாயலை உருவாக்கத்தக்கதாக அவர் சத்திய ஆவியானவரா சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்னை நடத்த ஆயத்தமா இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்கும் போது நிச்சயமா அந்த வேத வசனம் நம்மளை ஆவிக்குரிய அளவுகளை முன்னேற்றத்தை கொண்டு வரும். சகல சத்தியத்துக்குள்ள நடத்த அது போதுமானதா இருக்கு. நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் ஒத்தாசையா இருக்கிறார். நாம் எப்படி நம்ம வாழ்க்கைய நம்முடைய வாழ்க்கை நிலையில உணர்ந்திருக்கிறோம்? யோசிப்புடைய வாழ்க்கையில சொப்பனை வந்துச்சு, அவனுக்கு சொப்பனக்காரன் பேர் வச்சாங்க. ஆனா அந்த சொப்பனத்தை கடவுள்கிட்ட ஒப்புவிச்சதுனாலதான் அவன் அதை நம்புனான். அதன்படி அவன் வந்து அது மேல நம்பிக்கையா இருந்தான். அவனுடைய காரியத்தை ஏற்ற வேலையில ஒரு நாள் இரவுல ஒரு மணி நேரத்துக்குள்ள அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல். அந்த சொப்பனம் நிறைவேற 13 வருடம் ஆனாலும் அவன் அதனுடைய காரியங்களை தேவன்கிட்ட ஒப்பு வச்சு அதுக்காக வந்து நம்பிக்கையா இருந்தான். நம்பிக்கையா இருக்கிறதுல இருந்தது காத்திருந்தான். இந்த நம்பிக்கையோடு காத்திருந்தான். அவனுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணார். தானியல் காரியம் ஜெயமான்னு போட்டிருக்கு. காரணம், தானியல் 3 வேளை சோத்திரம் செல்லி தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறவனா இருந்தான். அதனாலதான் தானியலுடைய காரியம் வாய்க்க பண்ணினார். இதை கேட்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த நாள் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அதுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தேவனுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு இடம் கொடுத்து நம்ம அதை ஒப்பு வச்சு அவர் மேல நம்பிக்கை வைத்து நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம அவருடைய சித்தத்தின்படி நடத்த ஒப்பு கொடுப்போமானா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கத்தர் கொடுப்பார். இதை நம்ம விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாஞ்சையை பொறுத்துதான் இருக்குது. அதை எந்த அளவுக்கு நம்ம வாஞ்ச கொண்டிருக்கிறோம் அதை நம்ம உணர்வோமா? தேவ சமூகத்தில் நம்ம இந்த நாள் அறிக்கை செய்து ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே இந்த வேலையை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.